ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய தேவஸ்தானத்துடைய ஈவோ அவர்கள் இன்று காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை பக்தர்களிடம், இந்தியா ஃபுல்லாக அந்த பக்தர்களிடம் நிறைய கோரிக்கைகள், நிறைய க்வெஸ்சன்ஸ்கள், இது எல்லாமே நடந்தது. பக்தர்களும் தேவஸ்தானம் உரையாடல் நடந்துச்சு, அதை பற்றி நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். அதே போல் தேவஸ்தானம் சார்பாக முக்கிய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் தேவஸ்தானத்துக்கிட்ட, தேவஸ்தானம் ஈவோ அவர்கள்கிட்ட பக்தர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, அது தேவஸ்தான ஈவோ என்ன ஆன்சர்ஸ் கொடுத்தாருன்ற டீட்டெயில் ஒன்றும் நம்மக்கிட்ட இதுவரை கேதர் ஆகலை. அது கிடச்சோடனே உங்களுக்கு கொடுக்குறேன். தேவஸ்தானம் ஈவோ அவர்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்றதை காலைல டைலர் ஈவோ ப்ரோக்ராமை ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு 20 மினிட்ஸ் நினைக்கிறேன், நான் பார்த்தேன் லைவை. அந்த லைவை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஈவோ அவர்கள் வருகின்ற நாட்களில் சம்மர் ஹாலிடேஸ் விடுற காரணத்தினால திருமலைக்கு வருகின்ற பக்தர்கள் கூட்டம் மிக அளவு கடந்ததாக இருக்கும். அதனால் வருகின்றவங்க முடிஞ்ச அளவுக்கு திருமலையில் ரூமை ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 7500 ரூம் கிட்டதாக இருக்குது, அதுலேயும் ஒரு முக்காவாசி ரூமை நாங்கள் ஆன்லைனில் கொடுத்துருவோம். அது போக தான் திருமலையில் டைரெக்டாக சிஓஆர் ஆஃபீஸில் கொடுக்கறது. வர்றவங்க ரூம் இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க, இல்லாத பட்சத்தில் நீங்கள் திருப்பதியிலே ரூம் போட்டுக்குங்க. மேலே வந்து ஒரு 40-45,000 பேர் தான் ரூமில் தங்க முடியும் என்ற விஷயங்களே அவர் சொல்லியிருக்காரு. இந்த பக்தர்கள் அதிகமாக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு வருவாங்கன்ற காரணத்தினால 300 ரூபாய் தரிசனத்தில் எந்த குறையும் பண்ணலை. பிக்சல் சேவா, ஆர்ஜித சேவாலாம் குறைச்சிருக்காங்களாம். அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொஞ்சம் குறைச்சிருக்காங்களாம். ஒன்றும் இந்த டூரிஸ்ட்டுக்கிட்ட கொடுக்குறாங்களா டிக்கெட்ஸ், அந்த டிக்கெட்ஸோட நம்பர்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா காமன் சாதாரண பக்தர்கள் வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு உதவி பண்ணுறோமா, தேவஸ்தானம் செயல்படுறாங்க என்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய முன்னேற்பாடு நம்மளும் லைவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். வெயில் காலத்தை முன்னிட்டு திருமலையில் இருக்க மாட வீதிகள் அனைத்து இடங்கள்லையுமே தரைகளை வண்ணம் பூசும் பணி நடந்துட்டுருக்கு. அதாவது வெயிலில் நடந்தாலும் அந்த தரை சூடாது. ஏன்னா திருமலைக்குள்ள செருப்பு போடக்கூடாது, கோயில்கிட்ட நிறைய பேர் போட்டுட்டு வராங்க, அது போடாதீங்க. தயவு செஞ்சு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், திருமலை கோயில்கிட்ட சுற்றியுள்ள மாட வீதிகள் அனைத்திலுமே சப்பல் போட்டுட்டு வராதிங்க என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் ரொம்ப தெளிவாக வைக்க விருப்பப்படுறேன். நிறைய பேர் போட்டுட்டு வரீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. அது நிறைய வந்து நம்பாலுங்களும் அந்த வேலையை செய்கிறீங்க, செய்யாமலாம் இல்லை. சப்பல் போடக்கூடாதுன்றது அது ஒரு புண்ணிய பூமி, திரும்பதான் நான் ரொம்ப இதாகவே சொல்கிறேன். அந்த இடங்கள்லாம் பக்தர்கள் சுடக்கூடாதுன்றதுக்காக தர சுடக்கூடாதுன்னு பெயிண்ட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பணிகள், ஸ்டாமினாஸ், நிறைய விஷயங்கள் தேவஸ்தான சார்பாக செய்கிறன் தேவஸ்தான அதிகாரி சொல்லியிருக்காரு. ஒன்றும் என்னென்ன குவஷன்ஸ்கள் கேட்டிருக்காங்க, என்னென்ன குவஷன்ஸ்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்ற லிஸ்ட் எனக்கு கிடைக்கல. கிடச்சோடனே நாளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இன்றைக்கி அப்டேட்டை பார்ப்போம். காலை 3 மணிக்கு, காலை 4 மணிக்கு தர தொடங்கிய திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் இன்று மதியம் 4:45 தான் டிக்கெட் ஃபுல்லாக காலியாச்சு. பக்தர்களோட கூட்டம் சற்று அதிகமாக தான் இருந்தது, காலையிலேருந்தே கொஞ்சம் அதிகமான க்ரோத்தில் தான் இருந்தது. ரொம்ப அதிகம் சொன்னால் கொஞ்சம் அதிகமான க்ரோத்தில் இருக்குது. தரிசனத்துக்கு மீண்டும் நாளை காலை 3 மணிக்கு கியூலைனில் நிற்க வைப்பாங்க. 4 மணிலேருந்து டிக்கெட் கொடுப்பாங்க. திருப்பதிக்கு ட்ரெயினில் வர வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவி வாசத்துலேயும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரவங்க வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச், இவங்களாம் ஸ்பெஷல் கியூ லைன் கிடையாது, எல்லாருக்குமே காமன் கியூ லைன் தான். கியூ லைன் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு போய் லைனில் நில்லுங்க, தண்ணி கிண்ணில் எல்லாம் கொண்டுட்டு போங்க, திரும்பி வெளியில் வர்றதுலாம் வாய்ப்பில்லை. ரெஸ்ட் ரூம்லாம் முன்னாடியே போயிட்டு 3 மணிக்கு கியூ லைனில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போங்கன்ற கோரிக்கையை உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன். நாளைக்கே உண்டான தரிசன டிக்கெட் ஒரு 10,000 கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறுநாள் காலையில் ஒரு 10,000 கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். பக்தர்கள் இந்த தரிசன டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 15 மணி நேரம் வரையும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2.5 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரையும், டிக்கெட் உடைய இலவச தரிசனத்துக்கு 3
முதல் 6:30 வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம்ன்ற விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங்கில் திருமலையில் ரூம் புக்கிங் தரலை, காலையில் 5 மணிக்கு ரூம் புக்கிங் தர தொடங்குவாங்க. 2-3 மணிலேருந்தே பக்தர்கள் கியூ லைனில் வெயிட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரூம் இருந்தால் கொடுப்பாங்க என்ற விஷயங்களை உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். லாக்கர் ஏரியாலாம் வழக்கம் போல் தராங்க. இன்றைக்கி நார்மலுக்கு ஹெவிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நார்மலும் ஹெவிக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது பக்தர்கள் க்ரௌட். திருப்பதிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற விஷயங்களை உங்ககிட்ட நான் தெரிய வச்சுக்கிறேன். கூட்டமே இல்லை, டைட்டில் கார்டு வச்சாலும் கூட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, எப்பயும் இருக்கிற இயல்பு நிலையோட கம்மியாக இருக்குன்னு தான் கூட்டம். திருப்பதிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, பார்ட் ஆஃப் பீட், 1 நாளைக்கு 60,000 பேர் தரிசனம் பார்ப்பாங்க. அது கீழே போனால் தான் கூட்டம்ன்ற வார்த்தையை நாங்கள் கொடுப்போன்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வர கமெண்ட் அனைத்து கமெண்ட் ரீப்ளை செய்யப்படும் என்ற விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.